அன்னைக்கு போட்டோல பெயிண்ட் பட்டுருச்சு. இன்னைக்கு தலையில வச்சப்போ தவறிடுச்சு. எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப தப்பா படுது. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போட்டோ தவறி விழுந்து அதுல பெயிண்ட் கொட்டினதெல்லாம் தற்செயலா நடந்துச்சு. இப்போ பூ தவறி விழுந்ததும் அப்படிதான். இதையே நீ சீரியஸா எடுத்துக்கிற. இல்ல, எனக்கு ஒவ்வொன்றுமே அபசகுணமாவே நடக்குது. சூர்யா கோத்தகிரி வந்தாச்சு. என்ன சிக்னல் இவ்ளோ வீக்கா இருக்கு? இங்க சில ஆளே வீக்கா இருக்காங்க. சிக்னல் வீக்கானதை பத்தி கவலைப்படுறாங்க. ஆள் வீக்கா இருந்தா டானிக் கொடுக்கலாம். சிக்னல் வீக்கா இருந்தா என்ன டிரைவர் பண்றது? ஹலோ, என்ன என்ன மீன் பண்றீங்களா? நான் மீன் குழம்பும் பண்ணல, கருவாடு குழம்பும் பண்ணல. டோன்ட் கிராக் ஸ்டூபிட் ஜோக்ஸ். அகில், ஏன் டென்ஷன் ஆவற? ப்ராமிஸ் மறந்துறாத. சில்லாக்கி டாட். அது என்ன சில்லாக்கி? சில்லாகி ரிலாக்ஸ் பண்ணுன்னு அர்த்தம். அது அகிலுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன அகில்? Wow, what a beautiful place. Actually, village na boring a irukku nanacha. But this is too beautiful. Onnu paaka ooruku vandirukom. Super ah or paattu poduga driver. Seringa sir. Akila akila kanvilicha akila. Super la. நல்ல பாட்டு. ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி சிக்னலே இல்லாத போனை வச்சு ஏன் நோண்டிட்டு இருக்கேன்? சார், கொஞ்சம் வால்யூம் ரிடியூஸ் பண்ணிக்கோ. சரிங்க. மேடத்துக்கு தலைவலிக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். ஓகே ஓகே. சூர்யா, இந்த ஊர்ல மட்டும் நீ பொண்ணு எடுத்துறேன்னு வச்சுக்கோ. ஹனிமூனுக்கு நீ வேற எங்கேயுமே போவானா? மாமனார் வீடே போதுண்டா. கொஞ்சம் டோரை க்ளோஸ் பண்றீங்களா? இதோ டன். நான் க்ளோஸ் பண்ண சொன்னது உங்க வாய. ஹை, குறங்க. டாட், யா, சாங் சேஞ்ச் பண்ணுங்க. யா யா, ஷோ ஷோ. நல்ல டூ இட் சாங்கா, ரொமான்டிக் சாங்கா. ஓகே, லக்கி. நீ ரோட பார்த்து ஓட்டுப்பா. சரிங்க சார். இன்னும் கொஞ்சம் நல்லா வருங்க. ஆ, கம்மல் அழகா சூப்பரா இருக்கு நீ. அம்மா, தேங்க் யூ. எப்ப பார்த்தாலும் மேக்கப் மேக்கப் மேக்கப். என்ன
அக்கா மாமா ருசி பார்க்க வரல. ருசி பார்க்கற சாக்ல ஸ்வீட் சாப்பிட வந்திருக்காரு. சரி சரி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஒரே ஒரு மைசூர் பாக்கு கொடுமா. என்ன திருட்டு மொழி முழிக்கிறீங்க? ரெடி ஆனதும் நானே கொண்டு வந்து தரேன் மாமா. எடுக்கிறது திருமண ரைட். ஏதாவது கொண்டு வா. அப்பா நீ எப்பட வந்த? இப்பதான் வந்த. மைசூர் பா சாப்பிடுறதுக்கா? போலான்னு நினைக்கிறேன். ஆனா காலையிலிருந்து இந்த மைசூர் பா வாசமும் ஜாங்கிரி வாசமும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. மைசூர் பா எடுக்க கீழே குமிச்ச, அதுக்கப்புறம் தரல. ரெண்டு பேரும் திருடி மாதிரி முழிக்கிறீங்க. இருந்தா குடுங்களேம்மா. மாமா உங்களுக்கு கொடுக்க கூடாது மாமா. உங்களுக்கு சுகர் இருக்குன்னு ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல. உனக்கு கூட தான் ரத்த கொதிப்பு இருக்குது, அதுக்காக கோபப்படாம இருக்கிறியா? நல்லது சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஓமா போறாரு. இருந்தா குடுமா, ருசி பார்த்து சொல்லிடுறேன். சரி தர மாமா. நான் இங்க இருக்கேன். என்ன பார்க்காம வேற எங்கயோ பாக்குறியா? எங்க பாக்குற? ஏண்டா வெத்தலை வாக்கு போட வேண்டாம்னு சொன்னீங்க, அதை நான் கம்மி பண்ணிட்டேன். ஆனா மைசூர் பாவை மட்டும் நான் விடமாட்டேன். அதுக்கு இல்லப்பா, அண்ணி கையால செஞ்ச மைசூர் பாக்கு அதான் அண்ணன் உங்களுக்கு கொடுக்க வேணாம் சொல்றாரு. அப்படிதானே? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. மைசூர் பா மட்டும் கொடுத்துடாதீங்க. என்ன நான் மாட்டி விட்டுட்டேன்? என்னாச்சாங்க தெரியலையே, போய் நாமளே கேட்டு பார்க்கலாமா? இனி எவ்வளோ நேரம் நிற்கிறது? இரு டிரைவர் ஒருத்தம் சார், இதுக்கு மேலே அங்கே எந்த வண்டியும் போகாதுங்களா? ஏன்? நான் போய் அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். போய் சீக்கிரம் என்னன்னு பாருங்க. சரிங்க சார். அப்போ இதுக்கு மேலே போக முடியாதா? இரு பாப்போம் சார். நீங்கள் டாக்டர் சந்திரசேகர் தானே? ஆமாம். நீங்கள் சார்? உங்களோட பெரிய ஃபேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம், ரொம்ப வேர்க்குதுல்ல, அதான் விசிறி விட வந்திருக்காங்க சார். டிவியில் வர உங்கள் ப்ரோக்ராமை நாங்கள் ரெண்டு பேரும் விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்போம் சார். சார் டிவியில் நீங்கள் டாக்டரோட சில நொடிகள்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவீங்களே, அதில் வர எல்லா டிப்ஸும் கேட்போம் சார். அதுவும் உங்கள் லேட்டஸ்ட் வீடியோ இருக்குல்ல சார், ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுன்னு, அந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் பயங்கரமான வைரல் சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை மாதிரி ஒரு டாக்டர் எங்கள் ஊரில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே யோசிப்போம் சார். எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஊரில் கிளினிக் கட்டணும் தான். ஓ அப்படியா சார்? ஆமாம் சார். நீங்கள் என்ன சார் இந்த பக்கம்? பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அப்படிங்களா சார்? கரடியூர் எவ்வளோ தூரம் சார்? இந்த பக்கமாக தான் சார் போகணும். இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தான். இப்போ அந்த பக்கம் போக முடியாது சார், அங்கே நிலச்சரிவு. இங்கே இப்படி தான் சார் அடிக்கடி நிலச்சரிவு வரும் சார். ஓ, ஆனால் நீங்கள் இந்த மலை பக்கமாக ஏறி போனீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான் சார். மலை? ஆமாங்க சார். சார் ஒரு செல்ஃபி சார். ஆ ஷோர் ஷோர் எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ. வரோம் சார். வரேன் சார். வரோம் சார். பை சார். சூர்யா வண்டியெல்லாம் போகாதான், நடந்துதான் போகணுமா? மோம் நடந்து போகலாமா? டே சூர்யா 4 கிலோமீட்டர் மலைக்கு மேலே நடந்து போகணுமா? வேற வழி இல்லை, நடந்து தான் போயாகணும். நாம நடப்போம்டா. வாக்கிங் இஸ் தி பெஸ்ட் எக்ஸசைஸ். சில பேர் ஜிம்ல ட்ரெட்மில்ல ஓடுவாங்க, ஆனா ரோட்ல நடக்க மாட்டாங்க. சூர்யா தேவையில்லாம பேச வேணாம்னு சொல்ல, நான் நடக்கிறேன். ஓகே மேடம், நீங்க நடங்க நடங்க. கை தவறி விழுறது ரொம்ப நல்ல சகுனம் தெரியுமா உனக்கு? நீ வேணா பாரு, உனக்கு ரொம்ப நல்ல விஷயமா நடக்க போகுது. வழக்கம் போல நிலச்சரிவு தானே, ஆபத்து எதுவும் இல்லைல? சரி என்னது? எனக்கு நியூஸ் வந்துருச்சு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ எனக்கு சொல்ல வேண்டாயா? வண்டி அனுப்புனியா இல்லையா? என்னது ஒரே வண்டியா? டேய் 3 பேர் போங்க, ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துட்டு போங்க.
அவங்கள பத்திரமா மலைப்பாத வழியா கூட்டிட்டு வந்துருங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே போன் பண்ணுங்க, புரியுதா? ஆபீஸ்ல என்னதான் குப்பை ஓட்டுறாங்கன்னு தெரியல. முதல்ல கலெக்டர் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கணும். மச்சான், பேசாம நாமளே நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாப்பா, அதான் சரி. நீங்க மூணு பேர் போய் பாருங்க. மாமா, நீங்க நிலைமை தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அங்க இருக்கிற வழி எல்லாமே அடைஞ்சு கிடக்கு. இங்க இருந்து அங்க போய் சேரத்து குறைஞ்ச 4 மணி நேரமா ஆகும். என்ன மறக்குது இது? நம்ம வீட்டுல பேத்திக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி நடக்குது. நான் தான் சொன்னேல்ல, எனக்கு எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. இப்ப என்ன நடந்துச்சு? அவங்க ஊருக்குள்ள வரும்போதே என்ன இல்ல சரிவு அதானே. ஏய், நம்ம ஊருக்கு இது என்ன புதுசா? நம்ம காலேஜுக்கு போகும்போது எத்தனை வாட்டி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஜாலியா செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்கோம். இப்ப என்னமோ புதுசா கண் கலங்குற. அதுக்கு இல்ல, பொண்ணு பார்க்க வரும்போதே இப்படி எல்லாம் நடந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? நீ இப்படி அழுமுஞ்சியா இருந்தா கோத்தகிரி மண் வீக்கு, கோத்தகிரி பொண்ணு வீக்குன்னு சொல்வாங்க. ஐயோ, இப்படி மூச்சு வாங்குது? இந்த யோகா, பிராணாயாமா, சாமவிருத்தி இதெல்லாம் பண்றியா இல்லையா? இதெல்லாம் செஞ்சா தான பாடியை ஃபிட்டா வச்சுக்க முடியும். மைண்ட் அண்ட் பாடி ஆர் கனெக்டட், யூ நோ. டேய் சூர்யா, உங்க அம்மா வயசான காலத்துல மலையேற எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவை இல்ல. ஐ கேன் மேனேஜ். ஆமாமா, யூ கேன் மேனேஜ். கோ கோ. டாட், மாமேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்களே கை பிடிச்சு கூட்டி வரலாம்ல? டேய், நான் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கையை பிடிச்சிட்டேனே, இப்ப வரைக்கும் கூப்பிடுறேன், பார்த்து வர மாட்டேங்கிறாள. டாட், என்னைக்காவது ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சாச்சே, சான்ஸே இல்ல. அப்புறம் எப்படி நீ என்ன கிடைச்சிருப்ப? டாட், கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லடா, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் தான் முக்கியம். அங்கதான் தப்பு நடக்குது. சாய்ஸ் கரெக்டா பண்ணணும். நான் தப்பு பண்ணிட்டேன். சோ நீங்க ஒத்துக்கறீங்க தப்பு பண்ணிட்டோமே இப்போ ஃபீல் பண்றீங்க? யார் சொன்னா? ஐ அம் வெரி ஹாப்பி டாட். கல்யாணம் எல்லாரும் பண்ற ஒரு சுகமான தப்பு. திட்டுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் கூட ஒரு ஆள் வேணும்ல. நமக்குன்னு ஒரு ஆள் வேணும்டா. கை கொடுங்க, இது நம்ம ஆளுன்னு சொல்லுங்க. பாத்து வாங்க. டாட், நீ தப்பு தப்பா பண்ணாம, டேய் உன்னதான்டா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், தப்பு தப்பா பண்ணாம கரெக்டா பண்ணு. நானும் அக்கிலும் மேட் ஃபார் ஈச் அதர்டா. என்ன அக்கில், நான் சொல்றது கரெக்டா? டேய் சூர்யா, அவளுக்கு என்னோட ஒரு இழிச்சவாயா இந்த ஜென்மத்துல கிடைக்கவே மாட்டான். இப்ப எதுக்கு பல்ல இழிக்கிறீங்க? டேய், நான் சொல்லல இழிச்சவாய. அதான் வாய மூடிட்டு வாங்க. டேய், பாத்து பாத்து கை பிடிச்சு பாத்து கூட்டு போடா, வயசாயிடுச்சுல்ல. அப்படி கரெக்ட். அப்பா பாத்ரா, பள்ளத்துல விழுந்துட்டு போறா. என்ன இது, என்ன இதெல்லாம்? நம்ம பேத்திக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த நேரத்துல எதுக்கு இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் நடக்குது? இத பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மாப்பிள்ள வீட்டுக்காரர் நல்லபடியா வந்து கமலிய பொண்ணு பார்த்துட்டு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, புரியுதா? கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. சரோ, என்னாச்சு, உடனே வந்துட்டீங்க? பார்லர் மூடி இருந்துச்சு, அதான் உடனே வந்துட்டோம். நான் தான் அப்பவே சொன்னல இந்த பார்லர் பாரு அது இதெல்லாம் வேண்டான்னு. நம்ம பொண்ணே குத்து விளக்கு மாதிரி பளிச்சுன்னு அழகா இருக்கா, அவளுக்கு எதுக்கு மேக்கப்? இத பாருங்க, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆமா, இப்படியே பொம்பளைங்க சமாச்சாரம். என்னது, மாப்பிள்ள வந்த வண்டியில யாருமே இல்லையா? எது சொன்னாலும் முழுசா உருப்படியா சொல்லி தொலைங்க. அவங்க வேற வழியில் நடந்து வந்துட்டு இருக்காங்களா? நீங்க அங்க போய் சேர்த்துக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்களா? ஆமா, நீங்க அமாவாசைக்கு கிளம்பினா பௌர்ணமிக்கு தானே போய் சேருவீங்க. எந்த வேலையும் உருப்படியா செய்யறது இல்ல. என்னாச்சு மச்சான்? அதான் சொன்னல, செக் போஸ்ட் வளைவு விட்டு நிலச்சரிவு, அங்க பாறை வேற உருண்டு விழுந்திருக்கு, அங்க இருக்கிற ரோடு முழுக்க அடைச்சிருக்கு. நம்ம ஆளுங்களை அனுப்பி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பைக்கில் கூட்டிட்டு வர சொன்னேன், ஆனா இவங்க அங்க போய் சேரத்துக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்களாம். ரத்னா,
மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வர்றாங்களா இல்லையா? இதோ வந்துகிட்டே இருக்காங்க மாமா. வேற ஏதாவது வண்டி அனுப்புங்கப்பா. கை கொடு அக்கில். தேவையில்ல. பார்த்து அகமெல்ல நடமெல்ல நடமேனி. உங்க அப்பாவை வாயை மூடிட்டு வர சொல்லு. பாட்டு கூட பாட முடியல. உங்க அம்மா பாரு நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான். ஒரு குச்சி இருந்து எடுத்து கூடண்டா. அப்படியே ஊனி ஊனி அப்படியே நடந்து வந்துடலாம். என்னது? நீ போமா. நம்ம பேத்திக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த நேரத்துல எதுக்கு இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் நடக்குது? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நல்லபடியா வந்து கமலிய பொண்ணு பார்த்துட்டு போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. புரியுதா? என்ன எதையுமே சொல்ல மாட்டேங்கிற? இந்த பார், ஏதாவது சொதப்பிச்சு அவ்வளவுதான். ஒருவேளை இதெல்லாம் உன் வேலை தானா? இதெல்லாம் நல்லா சகணுமா இல்ல கெட்ட சகணுமா? பூ கொடுத்துட்ட நல்ல சகனம் தான். வந்துருவாங்கல்ல? பார்த்தா வரல? ஏற்கனவே நீ செத்துட்ட, இல்லைன்னா கொண்டுருவேன். தடையும் இல்லாம அவங்க வந்து நல்லபடியா பொண்ணு பார்த்துட்டு போகணும். எந்த காரணத்துக்காகவும் இந்த நல்ல விஷயம் கெடக்கூடாது. நீதாமா அருள் புரியணும். அம்மா தாயே, என்னமோ தெரியல, ஒரே பதட்டமாவே இருக்கு. எனக்கும் தான். ஏன் இப்படிலாம் நடக்குது? நல்ல நாள் பார்த்தன ஆரம்பிச்சோம். வந்துருவாங்கல்ல? கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. பிரியாவை பொண்ணு பார்க்க வந்த விசேஷத்தை நீ நல்லபடியாக முடிச்சு கொடுத்த மாதிரி இந்த விசேஷத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுமா. இந்த தடங்களை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அபசகனமாக நினைச்சிடக்கூடாதுமா. மச்சானுக்கு தெரியாம நம்ம ஆளுங்களை கூட்டு போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடவா? வேணாம் அன்பு,
மச்சான் தான் ஆளுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கார்ல, அவருக்கு தெரிஞ்சா கோவப்படுவார். என்னமோ தெரியல, ஒரே பதட்டமாவே இருக்கு. எனக்கும் தான். ஏன் இப்படிலாம் நடக்குது? நல்ல நாள் பார்த்தேன்னு ஆரம்பிச்சோம், வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்கண்ண. நல்லா இருக்குல்ல வீடு? ஆமாம், ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் சூர்யா.